ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த பிஏசிஎல் என்ற நிறுவனத்தில் 500 மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் இவர்களிடம் காப்பீட்டு என்ற பெயரில் அந்த நிறுவனம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது. எனவே தங்களது பணத்தை திருப்பி தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த பணத்துகளை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொண்டு போய் ஆபீஸ்ல கட்டிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறதுனால எங்க குடும்பமே பாதிக்கப்பட்டு போய் நிக்கிது. பாதிக்கப்பட்டது ஒரு விஷயம் இல்லாம குடும்பம் பிரிஞ்சு போய் நிக்கிது. மக்கள்னால இன்னைக்கு மனநோய் ஏற்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கடந்துட்டு வந்து 6 வீட்டுல வந்து இருக்கிறேன் சார். அதனால வந்து வீட்டுல அன்னனைக்கு சாப்பிடற சோறு கூட எங்களுக்கு உடல்ல ஒட்டாத சோறா இருக்கு. எந்த ஏசட்டு மார்க்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் என்னைய மாதிரியே தான் சொல்றாங்க. எந்த அரசாங்கத்துல போய் சொல்லி ஏற்பாடு பண்ணாலும் அதுவே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எலெக்ஷனுக்கு முன்னாலே எங்களுக்கு தயவு செய்து இதை வந்து கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டா நாங்களும் இந்த எலெக்ஷனுக்கு மக்களாக இருந்து வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை, இல்லைன்னா இறந்து வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம், வாழ்கிறோம். எங்களால் ஆயிரக்கணக்கில் மக்கள்கிட்ட நாங்கள் பாலிசை எடுத்துப்பட்டு எங்களால் சொல்ல முடியலை. 6 வாசலை திறக்க முன்னாடி வாசலில் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதா, நாங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலையை நினச்சி பார்க்குறதாங்கிறது கூட எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாமல் இருக்குது சார். தயவு செய்து இன்னும் திரும்பி சொல்கிறேன், எங்களுக்கு கூடிய சீக்கிரத்துக்கு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு திரும்ப செலுத்த வேண்டும்ன்ற நாங்கள் உங்கள்கிட்ட வணங்கி கேட்குறோம் சார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.